எனக்காக நீ வந்து இனிமேல் அள வேண்டாம்மா கண்டிப்பாக நான் ஏதாவது நான் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே நான் வந்து சேலம்னு வந்து சென்னை நான் கிளம்பிட்டேன் அன்றைக்கி வந்து எங்கள் அம்மா அழுதாங்க நீ ஐம்பதாயிரரூபா சம்பளம் வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஐம்பதாயிரரூபா மேலே சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் நான் ஒரு டார்கெட் வச்சுருந்தேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே ஏர்ன் பண்ணனே வீட்டில் சொல்லலான்ட்டு பிசிஓடி ப்ராப்ளம் அதுக்கப்புறம் தைராய்டு இருக்கவங்க ரெண்டு மூணு வருஷம் வந்து வெயிட்னால பேபி இல்லாதவங்களாம் நேச்சுரலாக கன்சீவ் ஆனாங்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சுது அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கீங்களா இல்லை நெக்ஸ்ட் நம்ம ஃபினான்ஷியலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற யோசனையில் இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ பாருங்கள் என்னோட பெயர் ஜெனத் ரூபன் ஃபவுண்டர் ஆஃப் மெலினம் ஹர்ஸ் லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு இன்சிடென்ட் நடக்குங்க அந்த இன்சிடெண்ட் அவங்க வாழ்க்கையை அப்படி அப்படிதான் என் வாழ்க்கையிலேயும் நடந்தது நானும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு டாப் எம்என்சி கம்பெனியில் பிளேஸ் ஆனேன் பிளேஸ் ஆகி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எனக்கு வந்து ஆஃபரே ரிலீஸ் பண்ணல ஸோ அந்த டைமில் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ பேங்கிங் ரிலேட்டட் ஜாப் ட்ரை பண்ணிணேன் ஸோ தட் ஆஃப்டர் மேரேஜ் உனக்கு லைஃப்பும் ஒர்க்கும் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க நானும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஷேர் மார்க்கெட் கம்பெனியில் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது பட் அந்த ஒர்க் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் ஒரு கம்பெனியில் சிக்ஸ்டீன் தௌசண்ட் சேலரிக்கு நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் ஒன் ஃபைன் டே என்னாச்சுன்னா அந்த கம்பெனி வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க இந்த விஷயத்த நான் எப்படி வீட்டில் போய் சொல்லுவேன் அப்படின்ட்டு நான் ரொம்பவே தயக்கத்தில் இருந்தேன் அப்போ ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா கிட்டே நான் போயிட்டு நான் சொன்னேன் அம்மா இந்த மாதிரி கம்பெனி வந்துட்டு மூடிட்டாங்க என்ன பண்ணுறதே தெரில நெக்ஸ்ட் லைஃப்பில் அப்படின்னு நான் சொல்லும் போது எங்கள் அம்மா கொடுத்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அழுது 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 அவங்க தலை தலையாக ரொம்ப அடிச்சுட்டு அடிச்சுட்டு அழுதாங்க ஏமா அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நான் தான் உன் லைஃப்பை கெடுத்துட்டேன் இந்நேரம் நீ ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தா ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கியிருப்ப அப்படின்னு சொன்னாங்க அந்த நொடி வந்து என் லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் எனக்காக நீ வந்து இனிமேல் அழவேண்டாமா கண்டிப்பாக நான் ஏதாவது நான் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே நான் வந்து சேலம்லேருந்து சென்னை நான் கிளம்பிட்டேன் அந்த நைட் ஜேர்னி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் வரும்போது என்னோட மனசில் ரொம்ப யோசனை நம்ம என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ சின்ன வயசுல அம்மா வந்து ஃபேஸில் வந்து அரிசி மாவு அதெல்லாம் வந்து எவ்ரி சண்டே வந்து போட்டு விடுவாங்க ஸோ அப்போ இருந்தே ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் மேலே எனக்கு ஒரு காதல்னே சொல்லலாம் அப்போ வந்து அதே மாதிரி நான் காலேஜ் படிக்கும் போதும் நானே வந்து வீட்டில் ஹேர் ஆயில் பாத் பவுட்ரு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி காலேஜுக்கு நான் எடுத்துகிட்டு போவேன் சரி ஓகே நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராண்ட் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் அடுத்த நாளே நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு என் ரூமில் வந்து பத்து பேர் இருந்தாங்கங்க அந்த பத்து பேர்த்துக்கும் நான் சாம்பிள்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் சாம்பிள்ஸ் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன ப்ராடக்ட் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டில் எழுதி வச்சு ஒரு டென் டேஸ் வந்து நான் அனலைஸ் பண்ணேன் அந்த அனலைசேஷன் வந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து எல்லாருமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணிவிட்டு என் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் ஆரம்பிக்க போகிறேன் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தமிழ் பேராக சொல்லு அப்படின்னு அவகிட்ட நான் சொன்னேன் அப்போ எனக்கு வந்து ஒரு நாலு பேர் சொன்னா அதில் நான் சூஸ் பண்ண பேர் தான் இந்த மெல்லனம் எனக்கு அந்த நேம் கிடைச்ச உடனே நானே லோகோ டிசைன் பண்ணேன் ரா மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கலாம் பேக்கேஜிங் ஸ்டிக்கர் எல்லாமே நானே உட்காந்து பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் நான் வந்து ப்ராண்ட் வந்து லான்ச் பண்ணிவிட்டேன் நாங்கள் லான்ச் பண்ண டே நான் லான்ச் பண்ண டேட் வந்து செப்டம்பர் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் நைன்டின் அன்னைக்கு நான் லான்ச் பண்ணேன் லான்ச் பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் செவன் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு எனக்கு ஆர்டர் வந்துச்சு அந்த ஆர்டர் நான் எடுத்ததுக்கப்புறமும் நான் எங்கள் வீட்டில் நான் சொல்லவே இல்லை இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஒரு டார்கெட் வச்சுருந்தேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே ஏர்ன் பண்ணோன்னே வீட்டில் சொல்லலான்ட்டு அப்போ எங்கள் அம்மாகிட்ட நான் கால் பண்ணி சொல்லும்போது சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணுறேன் நல்லது பண்ணால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அதை பெருசாலாம் எடுத்துக்கல அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கழிச்சு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒன் மந்தில் லாக்டவுன் போட்டாங்க லாக்டவுன் அப்போது எங்கள் அம்மா ஒரு பொடி வந்து அவங்க லாக்டவுன் முன்னாடியே ஒரு பொடி வந்து வீட்டிலே பண்ணி அரைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த பொடி பார்த்திங்கன்னா சுகருக்கு அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட இது மெட்டபாலிசம் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த பொடி அவங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் கேஜிஸ் கிட்ட அவங்க நல்லாவே லூஸ் பண்ணிட்டாங்க சரி ஏன் நீ வந்து இந்த ப்ராடக்டை வந்து உன்னோட ப்ராண்டில் வந்து நீ போட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சே இது எப்படி வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லான்ச் பண்ணேன் லான்ச் பண்ணிட்டு ஹண்ட்ரட் பேக்ஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ணோம் லான் ஹண்ட்ரட் பேக்ஸ் வந்து சேல் பண்ணோம் சேல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் அதுக்கப்புறம் தைராய்ட் இருக்கவங்க ரெண்டு மூணு வருஷம் வந்து வெயிட்னால பேபி இல்லாதவங்களாம் நேச்சுரலாக கன்சீவ் ஆனாங்க இப்போ என்னோடய பிராண்ட்ல வந்து டாப் செல்லிங் ப்ராடக்ட்னா எங்கள் அம்மா சொன்ன அந்த ரெசிபி தான் லைஃப் வந்து நல்லாவே போயிட்டு இருந்துச்சுங்க ஓ ஒரு ஒன் இயர் வந்து நல்லா போயிட்டுருந்தது நான் வந்து கன்சீவ் ஆனேன் எனக்கு குழந்த பிறந்தது என் குழந்த பிறந்து என் பொண்ணு வந்து கையில் வந்து ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் கை குழந்தை மை மதர் பாஸ்டவே டியூ டு கோவிட் இது வந்து என்னால் அக்செப்டே பண்ண முடியல பிகாஸ் நாலு நாளைக்கு முன்னாடி அவங்க ரொம்பவே நல்லா இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தாங்க நல்லா பேசினாங்க திடீர்னு அவங்க வந்து இல்லைன்னும் போதே என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல என்ன ஆச்சுன்னா அவங்க அவங்கள கட்டி அழுக முடியாத நிலைமைக்கு நான் வந்துவிட்டேன் பிகாஸ் கோவிட்னால யாருமே வந்து எங்கள் அம்மாவை தொடக்கூட விடலை அந்த நிலமை வந்து யாருக்குமே வந்துடக்கூடாது அதுக்கப்புறம் நான் ரொம்ப டிப்ரெஷன் சூசைடல் தாட்ஸை மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன் இதை வந்து பார்த்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பயந்துட்டார் என்ன இப்படி ஆகிட்டார் என்னால் இப்படி பார்க்கவே முடியல உனக்கு வந்து தம்பி தங்கச்சியெலாம் இருக்காங்க உனக்கு குழந்த ரெண்டு மாதம் குழந்த இருக்கு உங்கள் அம்மா வந்து இந்த நிலைமைக்கு உன்னை வளர்த்தி விட்டுட்டு போயிட்டாங்க இந்த குழந்தை உன் தம்பி தங்கச்சிலாம் யார் பாப்பா அப்படின்னு அவர் சொல்லி ரொம்ப அழுதாரு அப்போ வந்து நான் ரியலைஸ் பண்ணேன் சரி ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் எனக்காக அந்த ரெண்டு மாதம் அவரோட ஒர்க்கை விட்டுட்டு ஃபுல்லி டேக் ஓவர் பண்ணி இந்த டேக் ஓவர் பண்ணி அவர் வந்துட்டு பிஸ்னஸ்ஸை நல்லபடியாக கொண்டு போனார் கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட்க்கு இந்த டைமில் நான் வந்து நன்றி சொல்லியே ஆகணும் ரொம்ப வந்து அவர் அந்த டைம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ரெண்டு விஷயம் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பாங்கங்க ஒரு விஷயம் என்னென்னா நீ தான் சம்பாதி நீ என்ன தான் சம்பாரிச்சாலோ ஒரு நாலு பேர்த்துக்கு நீ வந்து கொடு அது கொடுக்கும் போது அதில் வர சந்தோஷமே வேறு அதுவும் இல்லாமல் இப்போ இன்னைக்கு நம்ம இருப்போ நாளைக்கு நம்ம இல்லாமல் போயிடும் அந்த டைம் அப்போது நீ செஞ்ச நல்லது வந்து நாலு பேர் வந்து பேசுவாங்க ஸோ அது வந்து நீ என்றைக்குமே ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா எல்லாத்தையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணு எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண எப்பயுமே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து காய் வித்துட்டு போவாங்க அந்த அம்மா கூட்டு ஏன் இப்படி டயர்டாக இருக்கீங்க என்னாச்சுன்னு சொல்லி சாப்பாடு போட்டு அனுப்பி விடுவாங்க ஸோ நான் இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தனால இந்த ரெண்டு விஷயம் என் லைஃப்பில் இப்போ நான் ஃபா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அன்றைக்கி வந்து எங்கள் அம்மா அழுதாங்க நீ ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ரூபாய் மேலே சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் பிகாஸ் என் எங்கள் அம்மாவோடய ப்ராடெக்ட்னால தான் பிகாஸ் அதுதான் வந்து டாப் செல்லிங் ப்ராடக்ட்னால நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்னஸில் ஒரு மூணு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் நீங்கள் யோசிச்சிட்டே இருக்காதீங்க யோசிக்க யோசிக்க டிலே ஆகிட்டே தான் இருக்கும் நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க சக்ஸஸ் ஆர் ஃபெயில்யூர் அட் எண்ட் ஆஃப் த டே யூ விர் அ வெரி குட் லெசன் ஸோ இம்ப்ளிமெண்ட் வந்து அன்றைக்கே பண்ணிடுங்க ரெண்டாவது விஷயம் வந்து ரெகுரஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க டிட்டமைண்டாக ஒர்க் பண்ணிட்டே இருங்க இந்த பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ரெண்டு மூணு மாதம் நான் ஒழுங்காகவே தூங்கலை அதே மாதிரி என் குழந்தை வந்து பிறந்து அவள் எயிட் தேர்ட்டிக்கு பிறந்தா நைன் தேர்ட்டிக்கு நான் வந்து உட்காந்து ஆர்டர் எடுத்தேன் பிகாஸ் அந்த டைமில் எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை நான் வந்து அப்பையும் விடாமல் நைன் தேர்ட்டிக்கு நான் உட்காந்து ஆர்டர் எடுத்தேன் ஸோ டிட்டர்மைண்டாக ஒரு கோல் செட் பண்ணி அதை அதை நோக்கி ஓடிட்டே இருங்க மூணாவது விஷயம் என்னென்னா இவங்க என்ன சொல்வாங்க அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னு எதுவும் யோசிக்காதீங்க என்ன கூட தாங்க சொன்னாங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சோப்பு சீப்பு விட்டுட்ருக்கேன்ட்டு பட் நான் இன்றைக்கி வந்துட்டு என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபோர் கண்ட்ரீஸ்க்கு இருக்கு நிறைய ரீசேலிங் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் ஆரம்பித்தேன் இந்த பிஸ்னஸ் இப்போ வந்து சிக்ஸ் கிட்ட நான் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த டைமில் வந்து நான் கண்டிப்பாக வந்து எங்கள் அப்பா என் தம்பி என் தங்கச்சி மூணு பேர்த்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்களும் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அண்ட் ஐ ஆல்சோ தேங்க் மை என்டையர் ஃபேமிலி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஆல் க்ளோரி அண்ட் ஹானர் டு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்து நான் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்